ஹலோ, வணக்கம், வெல்கம். இது லோயன் பக்ஸ் தமிழ். நான் உங்கள் தினேஷ். நீதிமன்றத்தில் நீங்கள் குற்றவாளியாக குற்றச்சாட்டப்பட்டு விளக்கம் நடைபெறுகிற அந்த நாளில் நீங்கள் நீதிபதி முன் தோன்றும் போது நீதிபதி உங்கள்கிட்ட கேட்பார், நீங்கள் குற்றவாளியா அல்லது சுற்றவாளியான்னு கேட்பார். அப்படி நீதிபதி உங்கள்கிட்ட கேட்கின்ற பொழுது உங்களுடைய பதில், நான் குற்றவாளி என்று சொல்லுவதாக இருந்தால் நீங்கள் உங்களோட குற்றப்பகிர்வு நன்றாக விளங்கி கொண்டு தான் இந்த மன்றத்தில் பதிலளிக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுடைய நீதிபதி திருப்திப்பட்டார் என்று சொன்னால் உங்களுக்கான குற்ற தீர்ப்பு அந்த நாளிலே வந்து வழங்கப்படும். சப்போஸ் நீங்கள் நான் குற்றவாளி அல்ல என்று கூறினீங்கன்னு சொன்னால் நடக்கும். அதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க வெல்சி மணி கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் தொடர்ந்து போகிற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளியில்லைன்னு சொல்லி சொன்னேன் சொன்னால் உடனே நீதிபதி கேட்பார் அந்த இடத்துலேயே, நீங்கள் ஜூரிமார் குழுமத்தால் விசாரிக்கப்படுறதை விரும்புகிறீங்களா அல்லது நான் தனியாக உங்களை விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களான்னு சொல்லி கேட்பார். ஸோ அதில் அவர் சொல்கிற ஆன்சர், நான் ஜூரிமாரால் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு சொன்னேன்னு சொன்னால் அவருக்கான ஜூரிகளை அவரையே தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகாரம் குறிப்பிட்ட அந்த நபருக்கு இருக்கிறது. தமிழ், சிங்களம் அல்லது ஆங்கிலம் ஏதாவது ஒரு மொழியில் அவருக்கான ஜூரிக்குள்ளே அவர் தெரிவு செய்ய முடியும். இந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஜூரிமார் என்று சொன்னால் யார், இந்த ஜூரிமார பங்கு என்ன, நீதிபதியோட பங்கு வேறு அந்த இடத்துல, ஜூரிமார பங்கு வேறு. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால், நீங்கள் ஒரு நீதவா நீதிமன்றத்திலேயோ இல்லாட்டி மாவட்ட நீதிமன்றத்திலேயோ குற்றவாளியாக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் நான் குற்றவாளி அல்ல சுற்றவாளி தான் என்று சொன்னீங்களாக இருந்தால் உங்களுடைய வழக்கு விசாரணையானது உடனடியாக மேல் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படும். ஸோ இந்த மேல் நீதிமன்ற நீதிபதி தான் உங்களை விசாரிப்பார். இந்த மேல் நீதிமன்ற நீதிபதியோட சேர்த்து தான் தெரிவு செய்யப்பட்ட ஏழு ஜூரிமாரும் அந்த இடத்துல. இந்த ஜூரிமாரை தெரிவு செய்கிறது யாருன்னு சொன்னால், மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட அரசாங்க அதிபர் தான் அந்த மாவட்டத்தில் இருக்கிற சமூகத்தோட ஒன்றித்து வாழக்கூடிய, சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பாங்குடைய ஏழு நபர்களை ஒரு மாவட்டத்தில் தெரிவு செய்து வைத்திருப்பார்கள். அந்த ஏழு பேரும் தான் ஜூரிகளாக உங்களுடைய வழக்கு விசாரணையில வந்து அமர்ந்திருப்பார்கள். உங்களோட கேஸ் நடக்கும் பொழுது அவங்களும் கூடவே உங்களோட என்ன செய்வாங்க, பக்கத்தில் இருப்பாங்க. சப்போஸ் அந்த ஜூரிமாரில் பக்கச்சார்புள்ள ஆட்களாக யாராவது இருந்தா, அடுத்த கல்வி தகமை இல்லாத ஆட்கள் யாராவது இருந்தா, இல்லாட்டி போலீஸோட சேர்ந்து கூட தெரிகிற ஆட்கள் யாராவது இருந்தா, சில நேரங்களில் அந்த ஜூரிமாரில் ஒருத்தர் ஏதாவது குற்றத்துக்காக தண்டனை வழங்கப்பட்டு தண்டனை அனுபவித்திருக்கலாம், இல்லாட்டி நீதிமன்றத்தில் நடக்கிற அந்த நடவடிக்கைகளை, அந்த மொழிகளை புரிந்து கொள்ளாத தன்மையுடைய ஆளாக இருந்தால் அவர் ஜூரியாக இருக்க தகுதி இல்லாதவர்னு சொல்லி நீதிமன்றம் கருது. அப்போ ஜூரிமாரை பொறுத்த வரைக்கும் ஜூரிமாருடைய தீர்ப்பு ஏகமனதாக இருக்கணும். அதாவது நாலு பேர் ஓம் என்று சொன்னால், மூன்று பேர் இல்லைன்னு சொன்னால் அவரை விடுதலை செய்ய முடியும். அதே மாதிரி நாலு பேர் இல்லைன்னு சொல்லி மூன்று பேர் ஓம்னு சொன்னால் அவரை குற்றவாளியாகத்தான் அந்த நீதிமன்றம் கருது. இப்போ எனவே இதில் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சொன்னால், நாலில் மூன்று பெரும்பான்மை என்றது இங்கே முக்கிய இடம் வகிக்குது. அதாவது உங்களுக்காக வாதாரத்துக்கு ஒரு சட்டத்தண்ணி அந்த இடத்துல இருக்கிறார்னு சொல்லி நீதிமன்றம் கேட்கும். அந்த இடத்துல பதில் வந்து இல்லை என்று சொல்லி இருக்குமா இருந்தால் உங்களுக்கான சட்டத்தின் ஒருவரை நீதிமன்றமே நியமிக்கும். உண்மையிலேயே ஜூரி முறை ஏன் கொண்டு வரப்பட்டது சொன்னால், நீதிமன்றமானது தன்னை குற்றவாளி என்று சொல்லி விசாரணை செய்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த நபர் தன்னை ஒத்தவர்களுக்கும் தான் சார்ந்து இருக்கிற அந்த கூட்டத்தினருக்கும் தான் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி தெரியும். எனவேதான் ஆயிரம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அந்த ஒரு ஒப்புரவு கூற்றுக்கணங்க தான் நீதிமன்றங்கள் பெரும்பாலுமே குற்றவாளிகளை உய்த்தறியும். ஸோ இவ்வளவும் தாங்க, நீங்கள் குற்றவாளி இல்லை என்று சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது அதுக்கு பின்னால் நடைபெற விடயங்கள் இதுவாகத்தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொண்டு போடுங்க. நீங்கள் போகிற ஒரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ செய்யறதுக்கான மோட்டிவேஷன் கிரியேட் பண்ணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.